சக்தி அப்படி பாக்குற டிரஸ் நல்லா இல்லையா? உங்ககிட்ட ஏதோ மாற்றம் தெரியுதே. மாமி இவரை பாருங்களேன், கையெல்லாம் பின்னாடி வச்சுட்டு ஒரு மாதிரி நடப்பாருல்ல, இப்ப நல்லா நடக்கிறாரு பாருங்களேன். எனக்கு இப்படி வாங்க, எனக்கு ஒரு முறை இப்படி நடந்து வாங்கல. பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆனந்த்க்கு தான் மாமி நன்றி சொல்லணும். ஆனந்த் மட்டும் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்காம இருந்திருந்தா என் கை காலெல்லாம் இப்படி நல்லா இருக்குமா? ரொம்ப பேசாதரா, உன் தம்பி தான் உன்னை பைத்தியம் பிடிக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். சக்தி மட்டும் சரியான நேரத்துல உன்னை கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. இன்னோக்கு என்ன ஆயிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு தடவையும் வைரத்தோட கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போதும், ஆபத்தான சூழ்நிலையில இருக்கும் போதும் எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து காப்பாத்துனது சக்தி தான். இன்னைக்கு கைகால் நல்லா இருக்கிறதுக்கு கூட சக்தியோட ட்ரைனிங் தான் காரணம். ரொம்ப புகழாதீங்க, அடிக்கிற வெயிலையும் ஜலதோஷம் பிடிச்சிட போகுது. ஹலோ, வாங்க டாக்டர். மிஸ்டர் வைரம், இனிமே எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்லை, தைரியமா நீங்க வீட்டுக்கு போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி எல்லாம் எனக்கு எதுக்கு, நான் என் கடமையை தான் செய்தேன், ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அவ்வளவுதான். உங்களை மாதிரி பேஷண்ட்டை பக்கத்திலேயே இருந்து கவனிச்சுக்கிட்டாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். இந்த நன்றிய உங்க மனைவி சக்திக்கு தான் நீங்க சொல்லணும். நீங்க இங்க அட்மிட் ஆனப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தீங்க. அந்த இன்ஜெக்ஷனுக்கு உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. உங்களை மாதிரி பேஷண்ட்டு யாருக்கும் தெரியாம அந்த இன்ஜெக்ஷன் இருக்கிற இடம் தேடி போயிடுவாங்க. சக்தி தான் ராத்திரி பகலா நீங்க எங்கேயும் போகாதபடி கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு மனைவி அமைஞ்சதுக்கு உண்மையிலேயே நீங்க அதிர்ஷ்டக்கார மனுஷன்தான். உண்மைதான் டாக்டர், என் பலமே எனக்கு சக்தி தான். நான் இல்லைங்க, புருஷனுக்கு ஒண்ணுன்னா என் இடத்துல இருக்கிற எல்லா மனைவிகளும் இப்படிதான் இருப்பாங்க, அதுதான் யதார்த்தம். நாங்க கிளம்புறோம் டாக்டர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். மாமா, திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன். சக்தி, நான் இப்படி நல்லா நடக்கிறது அப்பா மட்டும் பார்த்தாருன்னா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருவார்ல. வீட்டுக்கு தானே போக போறோம். என்ன சார், கொடுங்க மாமி, பேக் மட்டும் வரல, நான் எடுத்துக்கிறேன், நான் எடுத்துன்னு வரேன். வாங்க வாங்க போலாம். நம்ம காலேஜ் ப்ரோக்ராம்ல எவ்வளவு இதோ நான் நடிச்சிருக்கேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன், விடு. ரொம்ப பயமா இருக்கு. ஏய், நீ என்னடா என்னைய பாத்துட்டு இருக்கே, போய் மலர் வரல இல்லையா போய் பாரு. சரி. டேய், மலர் வருதுடா. கரெக்டா 1 2 3 சொல்லுவேன், அப்படியே கரெக்டா ஸ்டார்ட் பண்ணு. சரியா? சரிங்க. அங்க பாருடி வால் நிக்கிறது, நான் பாத்துட்டு கொஞ்சம் நேரம் பேசாம பா. உங்களை ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன் தம்பி, எனக்கு ஒரே பிள்ளைவன்,
இவன் அம்மாவுக்கு உடம்பு முடியல. நான் பாக்குறதோ கூலி வேலை. வயிற்று பாட்டை பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு. எப்படி உன படிக்க வைக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயா கண்ணை திறந்துட்டீங்க. என் பிள்ளைய காலேஜில் சேர்த்து படிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. காலைல ஒழியா காலைல ஒழியா ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, ஏந்திரு ஏந்திரு. என்னங்க நீங்க வயசுல எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா, என் காலில எல்லாம் விழக்கூடாதுங்க. ரவி யாரு? என் கூட காலேஜ்ல படிக்கிற என் ஃப்ரெண்டு. அவனுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? என்னமோ அன்னைக்கு ரவி காலேஜ்ல கண் கலங்கி நின்னுட்டு இருந்தான். ஏண்டான்னு கேட்டா என்னமோ வறுமை கஷ்டம் ஏழ்மை என்னென்னமோ சொல்றான். எப்பவுமே அடுத்தவங்களுக்கு கஷ்டம்னா எனக்கு மனசு கேட்காதுங்க. டக்குன்னு அவனோட படிப்பு செலவு எல்லாம் நானே பாத்துக்கிறேன் சொல்லிட்டேன். இப்ப பிபிஏ தானே படிச்சு முடிக்கட்டும், அப்புறம் எம்பிஏ நானே ஜாயின் பண்ணி விடுறேன். இனிமே ரவியை பத்தி கவலையே வேண்டாம். இனிமே அவன் படிப்புக்கு எவ்வளவு செலவானாலும் நானே பாத்துக்கிறேன், சரியா? ரொம்ப நன்றிடா, காலத்துக்கு நாங்க உன்னை மறக்க மாட்டோம். அப்புறம் நன்றி எல்லாம் சொல்லி நீங்க ரெண்டு பேரும் என்ன ரொம்ப அந்நியப்படுத்திடாதீங்க, சரியா? எனக்கு தான் சொந்தமா நாலஞ்சு காலேஜே இருக்குல்ல, நான் இங்க வந்து படிக்கிறேன். உங்களை மாதிரி நாலஞ்சு பேர் கூட படங்கனா தானே ஒரு ஒத்துமை கிடைக்கும். காலேஜுக்கு சேர்மன் பையனாதான் எல்லாரும் என்ன பாக்குறாங்க. இவ்வளவு வசதி இருந்தும் சாதாரணமா இருக்கீங்களே. மகாலட்சுமி டைலாக் பேசு, மகாலட்சுமி. மனசார சொல்றேன் தம்பி, உங்களை கட்டிக்க போற பொண்ணு குடுத்து வச்சோப்பா. மகாலட்சுமி மாதிரி உங்களுக்கு பொண்டாட்டி கிடப்பா. உங்களுக்கு மனைவியா வர்றதுக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும். அந்த மகாலட்சுமி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ப்பா. நீங்க குடும்பம் குட்டியோட நல்லா இருக்கணும்யா. ஏன் நிறுத்தியா, அந்த பொண்ணு எப்பயே போயிருச்சு. வாங்கின காசு கூட ரொம்ப ஓவரா நடிக்கிற, ரொம்ப தான் புகழ்ற. படிக்கிறதுக்கு வழி கூட இல்லாம பாதி படிப்புலயே படிப்பு நிறுத்தினவருக்கு ஜேடி பணம் கொடுத்து உதவி இருக்காரு. இவ்வளவு பெரிய மனுஷன், இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியுமான்னு சொல்லு. அது இருக்கட்டும், அந்த பெரியவர் சொன்னதை கேட்டியா? ஜேடிய கட்டிக்க போற பொண்ணு மகாலட்சுமியா. அந்த மகாலட்சுமி இந்த மலர் தானே. போடி இங்க பார் மலர், இதுக்கு மேலயும் வெயிட் பண்ணாத, நேரா போய் ஜேடி கிட்ட உன் காதல சொல்லிடு. அவர் என்ன லவ் பண்றாருன்னு தெரியுது, ஆனா எனக்கு தான் கொஞ்சம் சொல்ல தயக்கமா இருக்கு. நான் ஏழு வீட்டு பொண்ணுன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னே தெரியல. நான் இதுக்கு தான் அப்பையில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிடு. ஜேடி நல்ல கேரக்டரா இருந்தா கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாரு. சரி கிளாஸ் டைம் ஆச்சு, நான் வரேன். ஆமா பெரியவரே, பொதுவாக உங்களுக்கு நடிக்க எவ்வளோ கிடைக்கும்? சீரியலில் தான் சார் நடிக்க போயிட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு கும்பலில் நின்னா 120 ரூபா கொடுப்பாங்க சார். ஓ, 20 ரூபா ஏஜென்ட் எடுத்துக்குவாரு, 100 ரூபா என் கைக்கு வரும் சார். அது காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் நடிக்கிறதுக்கு. இங்கே நடித்த 10 நிமிஷத்துக்கு இதாங்க, இது போதும். என்ன தம்பி இப்படி பண்ணுறீங்க? நீ நடிச்ச நடிப்புக்கு 10 ரூபா கொடுக்குறது ஓவர். என்னமோ காலையெல்லாம் விழுந்து ஓவராக் கொடுத்துருக்கேன், 10 ரூபா சேர்த்து போட்டு கொடுத்தேன். கிளம்பு, போங்க போங்க, போதும். நல்ல ஆளியா நீ, ஓவரா பேசினா இதையும் பிடுங்கிடுவேன். இவர் பாவம்லாம் உன்னை சும்மா விடாதுறாங்க. போடா பாவம் ஆகுது புண்ணியம் ஆகுது. இந்த மேட்ரு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அதப்பார். மலரோட முகத்தை பார்த்தீங்களா? நான் என்னமோ அள்ளி அள்ளி தர்ற வள்ளல் மாதிரி நினைச்சு சந்தோஷமா பார்த்துட்டு போறா. ஆனா நம்ம கோவில்ல போட்ட டிராமா விட இந்த இடத்துல போட்ட டிராமா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் பாரு. டேய், தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போறடா. உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டவே வழி இல்ல, இதுல அடுத்தவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறியா? ரொம்ப கொழுப்புடா உனக்கு. ஒரு நாளைக்கு அந்த பொண்ணுக்கு உன்னை பத்தி தெரிய போகுது, அப்புறம் அந்த பொண்ணு உன்ன செருப்பாலே அடிக்க போகுது. டேய், நான் மலர கல்யாணம் பண்ணி சந்தோஷமா செட்டில் ஆயிரும்னு உங்களுக்கு எல்லாம் பொறாமடா. நீங்களும் உங்க அட்வைஸ் போங்கடா. விட்ரா, இவன் திருந்த மாட்டான்டா. வைரம் கிடச்சிட்டாங்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம் இருந்தாலும், டாக்டர் என்னை கூப்பிட்டு வைரம் குணமாயிடுவான், ஒன்றும் கவலை இல்லை நார்மல் ஆகிடுவான்னு சொன்னார் பாரு. அப்போ தாண்டா என் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு.
தினமும் மாமா கிட்ட உங்க பிள்ளைய பத்தி பேசினாதான் அவர் மனசு மாறும். இப்பவே இப்ப பேசுங்க. ஆமாமா, அடி மேல அடி அடிச்சா அம்மிய நகரம் சொல்லுவாங்க. பெரிய நகர மாட்டாரா என்ன? போய் தைரியமா பேசுங்க. தூங்கத்த வைரம் காணாம போயிருந்தப்போ அவனை கண்டுபிடிக்க நீ ரொம்ப உதவியா இருந்த. நன்றிப்பா, வச்சிடுறேன். என்ன இப்ப கூட பாருங்க, வைரம் கிடைச்சிட்டான் வைரம் கிடைச்சிட்டான்னு எல்லார்கிட்ட சந்தோஷமா சொல்றீங்க. ஆனந்த் நம்ம பிள்ளைதானங்க. சரி, அதுக்கு என்னப்பா? இல்ல, இப்ப ஆனந்த் வெளியில இருக்கிறதும் ஒரு விதத்துல தொலைஞ்சு போன மாதிரி தாங்க. அவன் பண்ணது தப்புதாங்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இப்படியே அவனுக்கு தண்டனை தரணும். ஆனந்த் ரொம்ப கஷ்டப்படுறானா? தங்கறதுக்கு இடம் இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கானா? கடல் மாதிரி வீட போட்டுட்டு இவ்வளவு வசதி வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு நம்ம புள்ள இப்படி அனாத மாதிரி சுத்தினா யாருக்குங்க அவமானம்? நமக்கு தானே. பாக்குறவங்க நம்மள தானே குத்தம் சொல்லுவாங்க. ஆனந்த நினைச்சு வீட்டுக்கு வர சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டியா? இல்ல பேசுறதுக்கு இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? மத்தவங்க என்ன நினைப்பாங்கறத பத்தி எனக்கு கவலை இல்ல. உன் புள்ள குணம் தெரிஞ்ச எவனும் என்ன தப்பா சொல்ல மாட்டான். ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன். ஆனந்த் பத்தி பேச்சு எடுத்தா இந்த வீட்டுல நீ இருக்க தேவையில்லை. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆனந்த் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டான். பேச மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் மனசு கரையிற மாதிரி தெரியல. ஹைதராபாத் ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸும் இதுல வச்சிருக்கேன். வச்சிருக்கியா? நீயும் வரல? நான் எதுக்குங்க? நான் நேரா கம்பெனிக்கு போயிடுறேன். நீங்க மீட்டிங் முடிச்சுட்டு கம்பெனிக்கு வந்துருங்க. என்ன சக்தி இது? நான் இல்லாத சமயத்துல இந்த ஃபேக்டரி சம்பந்தமா பார்ட்னர்ஸ் எல்லாம் பேசி எல்லா ஏற்பாடும் பண்ணது நீ. இன்ஃபேக்ட் நான் இந்த ப்ராஜெக்டை டிராப் ஆயிடும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் தான் என் லட்சியன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு மூவ் பண்ணி கொண்டு வந்தது நீ. இப்போ நீயே வரமாட்டேன்னு சொன்ன எப்படி? என்னது, ரெண்டு பேரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாளா? ஏண்டா வைரம், நேற்று தான் ஹாஸ்பிட்டலையும் டிஸ்சார்ஜ் ஆகி ஆத்துக்கு வந்த. ரெண்டு மூணு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொன்னால் கேட்க மாட்டியா? என்ன மாமி, ஹாஸ்பிட்டல் அடைஞ்சு கிடக்கிற மாதிரி வீட்லேயும் அடைஞ்சு கிடக்க சொல்கிறீங்களா? பாவம் சக்தி, நான் இல்லாத போது தன்னந்தனியாக கம்பெனி வேலைகள்லாம் அவளே பார்த்துருக்கா. இனிமேலாவது ஒத்தாசை பண்ண வேண்டாமா? அதான் மணி ஆயிடுச்சு, 10 மணிக்கு மீட்டிங், போயிட்டு வரோம். வா சக்தி. மகா மகா, வண்டி ரெடியா? வந்துடு முதலாளி. மகாவா? நான் அதாவது முதலாளி, என்னை கூட்டம் மகா வருவா போல. அதே மாதிரி மகா கூட்டம் நான் வருவேன். நான் வேற இல்லை, மகா வேற இல்லை. மகானா நான், நானா மகா? எங்களுக்குள்ள அப்படி ஒரு இது உரைக்கிறியா? சரி பேசல. ஏண்டா உளற? உங்களுக்கு தெரியாது முதலாளி, ஆனா மாமிக்கு தெரியும். ஏன் மாமி? வர வர உன் நடவடிக்கையே சரியில்லை. இப்பதான் மாமி சரியான ரூட்ல போய்கிட்டு இருக்கேன். ஏன் வழி தனி வழி. என்னடா சம்மந்த சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க முதலாளி? நிச்சயமாவே சம்மந்தம் பேசும்போது சம்மந்தம் என்னன்றது உங்க எல்லாருக்குமே புரியும். ஏன் மாமி? சுமார்ரா. சரி, வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காம மத்தியானம் கம்பெனிக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்துரு. இதை பார்த்தேலா? லஞ்சா? பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு. ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கீங்கல்ல, இன்னைக்கு சமையல அசத்தி போடுற அசத்தி. கிளம்பலாம். அதை முதல்ல செய்வோம் வா. ஒரு நிமிஷம். என்னடா ஃபேண்டாஸ்டிக்? எது உங்களுக்கும் சத்தியமாக்கும்? கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி போச்சு. கெமிஸ்ட்ரியா? அட என்ன முதலாளி, நீங்க இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் பாக்கறது இல்லையா? அதுல ஏதாவது ஒரு ஜோடி கரெக்டா செட் ஆயிடுச்சுன்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்க. அதே தான் நான் கிட்ட சொன்னேன். அப்படியா? அப்பயும் புரியல உங்களுக்கு? உதாரணத்துக்கு என்னைய மகாமே பாருங்க, கெமிஸ்ட்ரி செட்டப்னா என்னன்னு புரிஞ்சிருக்குமே. ஆமாமா, நீங்க வாங்கம்மா. இது வந்தாலே இப்படிதான் வளரி. நீங்க வாங்கம்மா. போலாம். வளர்றண்ணா, நான் பேசுறது சீரியஸாவே எடுக்க மாட்டாங்களா? ஏதோ வளர்கள் தேவைக்காங்கம்மா. படலங்காக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருந்துகிட்டு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணுமா? நீ சுத்தி வளைச்சு எங்க வரேன்னு புரியுது? புரிஞ்சிருச்சா? ரொம்ப பேசாத, ஏற்கனவே வெந்து போன மாதிரி இருக்க. கைவச ஆசிட் வச்சிருக்க, மூஞ்சில ஊத்துன. அப்புறம் யாரோடவும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டே ஆகாது. ஜோக்கர்தா.
இவளை வச்சு குடும்பம் நடத்தலான்னு பார்த்தா கொலகார பாவியெல்லாம் இருக்கா குண்டு டா. ஜோடி போட்டுட்டு போறத பாத்தீங்களா? பெரிய ஐஸ்வர்யா ராயா அபிஷேக் பச்சங்கிற நினப்பு. அப்பா போயிட்டு வரோம்ப்பா. ஆபீஸ்க்கா? இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதானடா. இல்லப்பா, ஹைதராபாத்ல இருந்து பார்ட்னர்ஸ்லாம் வந்திருக்காங்க, போயிட்டு வந்துடுறோம்ப்பா. சரி சரி சரி, போயிட்டு வாங்க. வரோம்ப்பா. வரோம் மாமா. பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. வாங்க மாப்பிள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உள்ள வாங்கப்பா. உள்ள வாங்க. அப்பா வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? மலரை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவ காலேஜ் போயிருக்காமா? அப்படியா, வாங்க பாட்டி. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. வாங்க வாங்கம்மா, உட்காருங்க. உட்காருங்க பாட்டி. ஹாஸ்பிட்டலே வந்து பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆஸ்பத்திரிக்கெலாம் வர வேண்டாம், அவர் நல்லா இருக்காரு, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தும் பாருங்கன்னு சக்தி சொல்லிட்டா. சக்தி அப்படி சொன்னதில் ஒரு காரணம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் உங்கள் மாப்பிள்ளையை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க, அந்த நிலைமையில் இருந்தான். அதனால தான் அவள் அப்படி சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். என்னமோ தெரியல சம்பந்தி, கல்யாணம் ஆனதுலேருந்தே சக்திக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அப்பா இப்போ எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். உங்கள் அப்பா பார்வையில் அவர் சொல்கிறது சரிதானம்மா. இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுலேருந்து நீ எவ்வளவோ சோதனைகளை தாங்க வேண்டியிருந்துச்சு. வைரம் காணாமல் போனதுக்கப்புறம் நீ எவ்வளோ வேதனைப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பெற்றவருங்கிற முறையில் அவருடைய கவலையை அவர் சொன்னார். பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம்னா போன இடத்துல கூடுதலோ குறையோ இருக்கத்தான் செய்யும். பொண்ணோட வாழ்க்கையும் மண்ணோட வாழ்க்கையும் நம்ம கையில் இல்லை. ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. நந்தினி வீட்டுக்கார தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ அவர் எங்க? சம்பந்தி, அப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு அவனை பற்றி எதுவும் பேசாதீங்க. என்ன மாமா நீங்க மன்னிப்பு அதுன்னு பெரிய பெரிய வார்த்தையில பேசிட்டு இருக்கீங்க. அப்பா இது சம்பந்தமா எதுவும் பேசாதீங்க. இந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டு கண்ணில் எந்த கண்ணை குத்திக்கிட்டாலும் காயம் அவருக்கு தானம்மா. சம்பந்தி, ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். பரவாயில்ல சம்பந்தி. அப்பா நாங்கள் ஆஃபீஸ் கிளம்புறோம்ப்பா. என்னம்மா அது, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததும் வராதம்மா ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிற, ரெஸ்ட் வேணாமா? நானும் அதை தான் கேட்டேன். ஏதோ முக்கியமான மீட்டிங் போயே தீரணும்னு சொன்னாங்க. சரி போனாங்கன்னா மைண்டுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்குமேன்னு நானும் சம்மதிச்சிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. பாட்டி நாங்கள் வர்ற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். சரிம்மா. வரும் மாமா. வரும் மாமா. வர பாட்டிட்டு வாங்க. என் பேத்திக்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு, கொஞ்சம் பேசிட்டு வா. தாராளமா வா நந்தினி. வாங்க வாங்க. இந்த கிழவி தனியாக கூட்டிக்கிட்டு போய் பேசினாலே குழப்பந்தான். என்ன குட்டைய குழப்ப போகுதோ. பப்பாயில் நழுவி துப்பாயில் விழுந்தது. என்னது பப்பாயி? ஓஹோ, பப்பாளி பழம் அழுவி குப்பையில விழுந்ததா? ச்சே. மகேஸ்வரி, மகேஸ்வரி. என்னமா மகேஸ்வரி குளிச்சுட்டு இருக்கா? இன்னுமா குளிச்சுட்டு இருக்கா? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வர நேரமாச்சு, சீக்கிரம் குளிச்சுட்டு வர சொல்லுமா. இந்த புடவை மகேஸ்வரி கட்டிட்டு வர சொல்லுங்க. புதுசா மகேஸ்வரி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அதான் பத்து கடை ஏறி இறங்கி இந்த புடவை வாங்கிட்டு வந்திருக்கா. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்குல்ல? இந்த புடவைய மகேஸ்வரி கட்டிட்டு வர சொல்லுங்க, ஆளே மாறி போயிடுவா. நேத்து வரைக்கும் பார்த்த மகேஸ்வரிய விட இப்ப பாக்க போற மகேஸ்வரி இன்னும் அழகா புதுசா இருப்பா. ஆமா, இந்த புடவையில மகேஸ்வரிய மாப்பிள்ளையினுடைய அம்மா பார்த்தா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருவாங்க. கரெக்டா சொன்னீங்கன்னா. ஹனி சீக்கிரமா கொண்டு போய் புடவைய கொடுங்க, புது மகேஸ்வரிய பார்க்க எல்லாரும் ஆசையா இருக்காங்க. சரிம்மா. போ சீக்கிரம் போ. கோகிலா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் டிஃபன் ரெடி பண்ணிட்டேல? எல்லாம் ரெடியா இருக்கத்த. அவங்க பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதான். கொஞ்ச நாளா மூணேகால் கோடிய பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ள பத்திரத்தை நம்ம கையில கொடுத்துருவாருல்ல.
என்ன ஜெயந்தி, புடவையை கொடுத்தியா? பொண்ணு கட்டினாளா? அழகா இருப்பாளே, பிரம்மாதமா இருப்பாளே. இது என்ன பொட்டா டொப்புன்னு எடுத்து வச்சுட்டு வர்றதுக்கு? புடவங்க அழகா கட்டிட்டு வர வேண்டாம். அதுவும் இல்லாம இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்க, கொஞ்சம் அழகா பார்த்து கட்டிட்டு வரணும்ல. சரி அது சரி ஜெயந்தி, நான் உன்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப அந்த போதும் அந்த கன்றாவை ஞாபகப்படுத்த. இல்லடி கன்றாவை, கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ண. அந்த மண்ணு இமேஜினேஷன் வேண்டாம், கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேச்சு நிறுத்துறீங்களா? மகேஸ்வரி ரெடி ஆயிட்டாலும் பாருங்க அண்ணி. மகேஸ்வரி ரெடியாமா? சீக்கிரமாமா. மகேஸ்வரி மாப்பிள்ள எல்லாம் வர்ற நேரம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுங்களே அப்படிதான், புடவை கட்டுறதுக்கு ரெண்டு மணி நேரம், மேக்கப் போடுறதுக்கு ரெண்டு மணி நேரம், எப்ப வர்றது? நேரம் ஆச்சுல. இருங்க, நான் பொறுமையா இருங்க, இப்ப வந்துரும், அவசரப்படாதீங்க. இனிமே நம்ம மகேஸ்வரி இப்படிதான் இருப்பா. இது ஆச்சரியமும் இல்ல, அதிசயமும் இல்ல, நிஜம். வணக்கம். நாயகி மாறினாலும் கதாபாத்திரம் மாறாது. இனிமேல் உங்கள் மகேஸ்வரியாக இவருக்கு பதில் இவர்.